வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய சர்வரில் என்னென்ன அப்டேட்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் அப்கமிங் அப்டேட் ஒரு சிலதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரி, இப்போதைக்கு நம்மளுடைய சர்வருக்கு என்னென்னலாம் மெயினான அப்டேட் அப்படின்றத பார்த்தலாம். இன்றைக்கி மெயினான அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் கோபுரா தான். ஸோ ஆனால் இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறானுங்க. நம்ம வந்து மார்னிங்கே 7:30 வீடியோஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் போது ஒரு 10:00 தான் வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ செப்பரேட்டாக இதை பற்றி நான் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வேறு என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நான் ஒரு ரீடம் கோட் வந்து கொடுத்தேன். நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ, நீங்கள் கொடுக்குறது ஃபேக்கான ஒரு ரீடம் கோட், அது ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன உண்மை அப்படின்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன் தெளிவாக, ப்ரோ ஒரு டைம் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு, ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் ஃபெயில் டு ரீடம்னு வச்சு, ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணேன், எனக்கு கங்க்ராச்சுலேஷன் மெசேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் அதுக்கான ரிவார்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் எனக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. நேற்று கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நேற்று கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடையாது அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் கோடு வந்து நமக்கு கொடுக்க போறானுங்க. இன்னைக்கு வந்து 4வது நாள், கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரீடம் கோடு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ரீடம் கோடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளேயே வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே, அவங்க எல்லாமே வந்து 12 மார்னிங் தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேக்கு, ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரீடம் கோடை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட் எல்லாமே ஒரு ரீடம் கோடு வந்துச்சு அப்படின்னா அதை நைட்டு 12 மணிக்குள்ளே வந்து யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நேற்று போட்ட ரீடம் கோடு இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேருக்கு ஆனால் இது தெரியவும் மாட்டேங்குது. அவங்க தான் அடிக்கடி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நான் கண்டிப்பாக நீங்கள் ரீடம் கோட் அப்டேட் பண்ணுறேன். அப்கமிங் அப்டேட் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். இந்த ஸ்னோ வெலேன் ஒரு கேரக்டரை பற்றி சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பேசணும். அந்த கேரக்டர் வந்து மறுபடியும் வந்து பேனர் வந்து லீக் பண்ணியிருக்கானுங்க. அந்த பேனர் மட்டும் இல்லாமல் சேவர் அப்படின்ற இந்த கேரக்டரோட பேனரும் வந்து லீக்ஸ் பண்ணியிருக்கானுங்க. இதில் என்ன சொல்ல வரானுங்கன்னு தெரியல. இந்த கேரக்டர் மறுபடியும் கொண்டு வரானுங்களா, இல்லை மறுபடியும் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போவானுங்களான் தெரியல, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு கேரக்டரை பார்த்தோன்னா ஒரு பேனர்ஸ் மட்டும் லீக் ஆகுது அப்படின்றத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கைஸ், இந்த பன்னி மண்டை இருக்குது இல்லையா, இந்த பன்னி மண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஆனால் எப்போ கொண்டு வர போகிறானுங்க அப்படின்றது வந்து தெரியல. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரே பன்னி மண்டையை வந்து நாம் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மண்டை அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. எதுக்கு இவ்வளோ பில்டப்னு தெரியல. இதுவும் வந்து ஒரு பன்னி தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு முயல் தான், ஆனால் வெறித்தனமாக ரெடி பண்ணியிருக்கானுங்கப்பா. ஏதோ கண்ணாடி கண்ணாடிலாம் போட்டுன்னு வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்கானுங்க. இந்த பன்னி மண்டை தான் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ இதெல்லாம் டைமண்ட் பிடுங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டை, இதெல்லாம் நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கெலாம் டைமண்டை பிடுங்கினானுங்க அப்படின்னா வேறு லெவல் ஆகிடுவானுங்க கரீனா, அதையும் சொல்லிவிட்டேன். ஓகேங்களா? சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்ட்ரி பண்டல், இதை எப்போ ப்ரோ வரும், இதை பற்றி வீடியோவில் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. நேற்று வந்து அஃபிஷியலாகவே வந்து கரீனாகாரம் வந்து சொல்லிட்டேன், 27ஆம் தேதி வந்து இந்த பண்டலை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்ப்பா, ரெடியாக இருந்துக்குங்க, டைமண்டை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் வந்து கொடுத்து விட்டானுங்க. அப்போ 27ஆம் தேதி இந்த பண்டில் வந்து நம்ம கொடுத்து விடுவானுங்க. என்ன ஒன்றுனா, இந்த பண்டில் எடுக்கிறது கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து எக்கச்சக்கமாக வந்து டைமண்ட் வந்து பிடிக்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், ரிலீஸிங் 27 பிப்ரவரின்னு கொடுத்துருக்கானுங்க. இதை பற்றின ஒரு சின்ன லீக்ஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கலர் இருக்கு இல்லையா, அது வந்து பேஸ்ட் ஆன் ரேங்க். நீங்கள் கோல்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலரில் இருக்குமா, அதே மாதிரி நீங்கள் பிளாட்டினமில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கலர் வரும்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த ரேங்க்கடா, நார்மல் ரேங்க்கடா, இல்லை கிளாஷ் கோல்டு ரேங்க்கடா அப்படின்றது எனக்கு தெரியல கைஸ், வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோட கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ பார்த்துங்க, கோல்டு வரைக்கும் அதிகபட்சமாக இந்த கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டுக்கு மேலே ஹீரோயிக் போனீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் வந்து ட்ரெஸ்ஸு மாறும்னு நினைக்கிறேன். இந்த ரெட் அப்படின்றது கொஞ்சம் ஹை ரேங்க். ஓகேங்களா? ஹீரோய்க்கு மேலே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான அப்டேட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் கோப்ரா ஈவெண்ட் இருக்குது, அது வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். அண்ட் இதில் அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்கமிங் அப்டேட் தெரிஞ்சாலும் நான் கூடிய சீக்கிரம் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் பாய், சி யூ, டாடா.